Hi cuties, welcome back to our channel. In this video, we have a good vibes brand and a sheet mask or complete review of the sheet mask. So, let's video. So first in the good vibes brand vandu pathinga purple website la da ungalku availability a irukudhu and also good vibes vandu pathinga na indian market la oru nalla economical range iruka skin care product la iruka one of the brand vandu pathinga na good vibes appdin solittu solalam indha brand la vandu pathinga na neriya skin care ranges irukudhu like on the skin serum a irukatom illana face oil a irukatom face moisturizer face wash toner body wash sheet mask idma neriya solittu pogala neriya products vandu indha brand la vandu That's one of the top most வந்து பாத்தீங்கன்னா இந்த குட் வைப்ஸ் ஓட ஷீட் மாஸ்க் அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம் நான் பர்சேஸ் பண்ண டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பை 3 கெட் 2 ஆஃபர் வந்து போட்டுருந்தாங்க நான் ரைஸ் வாட்டர் அவகேடோ தென் லைம் அதுக்கு அடுத்து கிரேப் ஃப்ரூட் தென் வந்து பொமோகிரேனேட் நினைக்கிறேன் இது அஞ்சுமே வந்து நான் பர்சேஸ் பண்ணியிருந்தேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கிரேப் ஃப்ரூட் தென் பொமோகிரேனேட் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க மூணு ஷீட் மாஸ்க் தான் இருக்கு ஒரு ஷீட் மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 99 ரூபீஸ்க்கு வந்து சேல் பண்றாங்க அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா different kind of flavors irukirathu flavors are edho onnu neriya different kind of ingredients irukirathu like rice water adukadutha bamboo then honey tomato adukadutha the cucumber then avocado blueberry then grape something like that adhu maari neriya irukirathu ungaloda skin type ku etha maari neenga vandu illa sheet mask vandu choose pannalam use panna first two sheet mask pathina review unga kitta complete ah sollirren so na first use panna rendu sheet mask vandu pathinga na pomegranate and grapefruit pomegranate la vandu pathinga na skin la iruka damages la seri pannu appdin solittu andha sheet mask front la potirupanga endha reason nala indha flavor neenga choose pannu appdin solittu damages na enna nu solittu pathinga na skin la vandu erpadra rashes illa vandu skin la iruka சன்னால் ப்ராப்ளம் வர டேமேஜஸ் இல்லைனா நம்ம ஸ்கின்ல நார்மலாகவே ஏதாச்சும் டேமேஜ் என்ன க்ரியேட் ஆச்சுன்னா இல்லை ட்ரைனஸ்னால ஒரு மாதிரி விரிசல் மாதிரி க்ரியேட் ஆகணும் இது நிறைய சொல்லலாம் அது மாதிரி இருக்க டேமேஜஸ்லாம் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருந்தாங்க நான் அதை ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணால் அப்படி இருக்கும் ஸோ அது மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலி ஃபீல் ஆச்சு என்னோடய ஃபேஸை நான் மிரரில் பார்க்குற டைமில் தென் நான் கொஞ்சம் தொட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்க்குறச்ச வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கின் வந்து லிட்டில் பிட் சாஃப்டனாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதை தென் தட் ஸ்கின்ல இருக்க டேமேஜஸ்லாம் எனக்கு சரி பண்ணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவ்வளோ அளவுக்கு டீட்டெயிலாக இல்லை செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா கிரேப் ஃப்ரூட் கிரேப் ஃப்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து இலுமினேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதில் அந்த ஃப்ரெண்ட் ஷீட்டில் நான் உங்களுக்கு இந்த பிக்சரில் காமிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எனக்கு பிடிச்சது ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது அந்த ஒன்ஸ் நான் ஷீட் மாஸ்க் போட்டுட்டு ரிமூவ் பண்ணிட்ட பிறகு என் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோயிங்காக எனக்கு ஃபீல் ஆச்சு கம்பேர்ட் டு தட் நான் யூஷுவல் டைமை விட அண்ட் ஆல்சோ அந்த க்ளோயிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் டே ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபுல் டேலாம் கிடையாது ஒரு 6 hours மினிமம்ஸ் இருந்திருக்கும் அது தென் தட் அவ்வளோலாம் இல்லை அதுக்கடுத்தது அண்ட் ஸ்கின் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சாஃப்டனாக இருந்துச்சு ஸோ தட்ஸ் இட் ஸோ இதோட பேக்கேஜ் பார்த்துக்கலாம் இதோட பேக்கேஜ் வந்து உங்களுக்கு எப்படி தான் இருக்கிறது நார்மல் உங்களுக்கு ஷீட் மாஸ்க் நீங்கள் கார்னியர் இல்லைனா ஃபேஸ் ஷாப் இல்லைனா நாய்க்கால் பார்த்துருப்பீங்களா அதே மாதிரி தான் ஒரு ஷீட் மாஸ்க் கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிழிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இப்படி ஒரு இங்கே தெரியுத ஒரு யூ கட் மாதிரி அங்கே வச்சு இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக இது வந்துடும் நான் இப்போ உங்களுக்கு டெமோ காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெமனோடது ஃபர்ஸ்ட் இதோட ஸ்மெல் பார்த்துக்கலாம் இதோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டோ லைம் மாதிரி தான் இருக்குது லைக் உனக்கு எக்ஸாக்டாக எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பில் தான் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகிறச்செல்லாம் வந்து நீங்கள் லைம் ஜூஸ் குடிச்சிருப்பீங்க 2 rupees சொல்லிட்டு சின்ன ஒரு பாக்கெட்டில் விற்பாங்க அது மாதிரி இருக்குது ஓ ஷீட் மாஸ்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நான் கீழே ஃபுல்லாக தண்ணியாக உங்களுக்கு ஒரு மாதிரி வடிவுன்றதுனால ஃபுல்லாக இது பண்ணிட்டு காமிக்கிறேன் ஸோ இந்த ஷீட் மாஸ்க் வந்து இப்படி தான் இருக்குது இதோட கன்சிஸ்டன்சி அந்த ஷீட்டோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கா ஷீட் மாஸ்க் இல்லைனா வந்து ஃபேஸ் ஷாப் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை விட கொஞ்சம் திக்கான மெட்டீரியலாக தான் இருக்குது இந்த ஷீட் மாஸ்க் ஸோ தட்ஸ் இட் இதை நான் எதுக்கு இப்போ யூஸ் பண்ணாமல் மூடி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன்
தட் இந்த ஷீட் மாஸ்க் போடணும் அப்படியே சட்டன்னு வந்து ஸ்கின் ரொம்ப கிளாஸியாக ரொம்ப பிரைட்டனாக ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்குமா அப்படியே மேஜிக் மாதிரி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஐ சேட் நோ. நெக்ஸ்ட் இதில் இருக்க இன்க்ரீடியன்ட் லிஸ்ட். இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வந்து பார்க்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த ஒரு ஸ்கின் கேர்னா ஹேர் கேர் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும். ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்டை வந்து பர்பிள் வெப்சைட்டில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேராபின் ஃப்ரீயும் போடல, சல்ஃபேட் ஃப்ரீ, க்யூஎல்டி ஃப்ரீ அந்த எந்த விஷயம் அந்த எதுவுமே போடல நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ப்ராடக்ட் வந்து பார்க்கும்போது. சரின்னு சொல்லிட்டு ஆஃபரில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷீட் மாஸ்க் ட்ரை பண்ணலாம் அப்படி அண்ட் ஆல்சோ ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டேன், செகண்ட் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது தான் ஃப்ரீயாக வெட்டியாக இருந்தேன். அப்போ தான் ஓகே ஷீட் மாஸ்க் பேக் செட் கவலை சும்மா நம்ம போட்டது எடுத்து பார்ப்போம்ல, அப்போ தான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது எந்த ஒரு சல்ஃபேட் ஃப்ரீ, க்யூஆர்டு ஃப்ரீ, தென் பேராபின்ஸ் ஃப்ரீ எதுவுமே போட்டது இல்லையே. சரி இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களை தான் ஒரு பெரிய ஷாக், அதில் வந்து பேரபன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேலே போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேரபன்ஸ் இருந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவாக தான் ஆட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ் இல்லை மாய்ஸ்சரைசர்னா ஷீட் மாஸ்க் வாட் எவர் இட் இஸ் அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கல்ஸ் இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தினால பாதிக்காமல் அந்த ப்ராடக்ட் இருக்கிறதுக்காக தான் வந்து இது ஒரு ப்ரிசர்வேட்டிவாக உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் எல்லா விஷயத்துலையும் ஆட் பண்ணுறாங்களே. இது பேரபன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்க்கு ரொம்ப நல்லதே கிடையாது. நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக இதை பற்றி பேசியிருக்கேன், நீங்கள் வேணும்னா என்னோட ஓல்டு வீடியோஸ்லாம் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு ஐ பட்டன் கூட இங்கே கொடுக்குறேன் என்ன இதனால் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. ஸோ இதில் பேரபன்ஸ் ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு நெகட்டிவான விஷயமாக எனக்கு தெரியுது. பிகாஸ் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் நான் பேரபன்ஸ் ஆட் பண்ணாத விஷயமாக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் நான் இருக்கேன். ஏன்னா அது ஸ்கின்க்கு வந்து அவ்வளோ நல்லது கிடையாது, அதுக்கடுத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பிகாஸ் வாங்கிட்டேன் தோசும் அந்த மூணு ஷீட் மாஸ்க்கு இன்னும் நான் யூஸே பண்ணலை. எதுக்கு வீணாக தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஃபேஸில் வந்து ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு விட்டுட்டேன். அதர் தென் தட் ஃபார் 99 rupees இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ஒர்த் தான். பட் பேராபன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா இது ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லைனா வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான், நீங்கள் இதை ட்ரை பண்ணலாமா. ஏன்னா தெரிஞ்சே நீங்கள் ஃபேஸ்க்கு வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு தெரியாமலே ஸ்கின்க்கு தேவையில்லாத நிறைய விஷயத்த நம்ம இன்டேக் ஆகும் தென் ஸ்கின்லேயே வந்து அப்ளை பண்ணுறோம். அது மேக்கப் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லைனா ஸ்கின் கேராக இருக்கலாம், இல்லை நம்ம சாப்பிட்ற உணவாக கூட இருக்கலாம். ஸோ எதுக்கு இதுலேயும் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் பேரபன்ஸ் இல்லாத ப்ராடக்டாக நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. அண்ட் தட்ஸ் இட் காய்ஸ், எனக்கு அவ்வளோதான், ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் ஒரு டெஸ்டிங் லேப் மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு பிடிக்காத ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ஷீட் மாஸ்க்குன்னு நான் சொல்லலை, எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடியும் பேக் சைடில் இருக்க இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை ஃபுல்லாக படிங்க. அதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். இஃப் கேஸ் உங்களுக்கு தெரியல அந்த இன்க்ரீடியண்ட்டோட மீனிங் அப்படின்னா கூகுளில் வந்து ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். டீட்டெயிலான கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அது ஸ்கின்க்கு எவ்வளோ நல்லது, என்ன சைட் எஃபெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுமா, நல்ல விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ப்ரௌஸ் பண்ணி படிங்க. ஏன்னா நீங்கள் சும்மா வந்து எடுத்த உடனே ப்ராடக்ட் யாரும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறது கிடையாது, உங்களோட ஓன் மணியை தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களே. அண்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க, இல்லைனா ஒரு ஆக்டர் சொல்கிறாங்க, நிறைய யூடியூபர் சொல்கிறாங்க, இல்லைனா வந்து நிறைய ரிவ்யூஸ்னால தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வாங்கணும் யூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்கள் பர்சனலி உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பாருங்கள். அந்த அனலைஸ்க்கு மெயின் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் தான். நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா அந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் யோசிப்பீங்களே, நான் யோசிப்பேன் பர்சனலி. ஸோ அது மாதிரி பண்ணுறதுக்கு டைம் செலவிடுறதுக்கு அந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் என்ன இருக்குன்ற பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து நீங்கள் செலவிடலாம், அந்த எந்த ஒரு தப்பும் கிடையாது. இப்போ வாங்கி முடிச்சுட்டு ஐயோ எந்தா வாங்கணுமோ பேரபின்ஸ் இருக்குது அப்படின்னு என்ன மாதிரி புலம்பெழுத்தை விட்டுட்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes, 15 minutes செலவழிச்சிட்டு என்ன இன்க்ரீடியன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தென் அந்த ப்ராடக்டை வாங்குங்க. திஸ் இஸ் மை பர்சனல் ரெக்வஸ்ட் காய்ஸ். பிகாஸ் நீங்கள் அந்த ஸ்கின் கேர் சம்மந்தக்குண்டான ப்ராடக்டை வாங்கிட்டு அதுக்கடுத்தது என் ஃபேஸில் எப்படி ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் டே நல்லா இருந்துச்சு அப்படின்னு உட்காந்து ஃபீல் பண்ணி அழறதை விட நீங்கள் இந்த ஸ்டெப் எடுத்தீங்கன்னா இட் குட் பி ஈவன் பெட்டர் அண்ட் உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாகவும் நீங்கள் வந்து கேர் பண்ணலாம். தட்ஸ் இட் காய்ஸ். ஐ ஹோப் யூ காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தென் அதுக்கு பக்கத்தில் ஆல்ரெண்ட் ஒரு டாப் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக வீடியோ போட வச்சு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டேக் கேர் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை, டடா.